வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளி தமிழகம் ஃபுல்லாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம் தான். இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். இயற்கையாகவே காடுகள் புதர் செடிகளில் இது காணப்படும். இந்த பழத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. பழம் மட்டும் இல்லை, இது முழு தாவரமே நல்ல மருத்துவ குணம் உள்ள தாவரம் தான். இந்த சப்பாத்தி கள்ளி இலையில் பார்த்தீங்கன்னா நீராவி போக்கை தடுக்கிறதுக்காக முட்கள் அங்கங்கே இருக்கும். இதோட பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பூக்கள் வாடுறப்பே கீழே வந்து இதில் காய் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சப்பாத்தி கள்ளி காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். பழம் வந்து நல்ல மெஜந்தான்னு சொல்லுவாங்களே, ரோஸ் கலரில் இருக்கும். பழத்துலேயும் அங்கே அங்கே கொத்து கொத்தாக முள் இருக்கும். அதை தரையில் நம்ம தேய்ச்சிட்டு தோலை உரிச்சிட்டு பார்த்தோம்னா உள்ள உருண்டையாக நிறைய விதைகள் காணப்படும். நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில், சிகப்புன்னு சொல்ல முடியாது, ரோஸ் கலர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு நிறத்தில் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி கள்ளிக்கு வந்து இந்த அசுத்தமான நீரை வந்து நன்னீராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. இந்த சப்பாத்தி கள்ளியில் இந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த சதை பகுதியை பிசைஞ்சு தண்ணியில் கலந்து விட்டோம்னா, அந்த உலை தண்ணியிலலாம் கலந்து விட்டிங்கன்னா அதில் உள்ள மாசுக்கள்லாம் கீழே போயிடும். அதில் உள்ள நச்சுக்கிருமி நுண்கிருமிகளும் செத்து போயிடும். தண்ணி தெளிவாக இருக்கும். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் குளத்து தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த மாதிரி இதுக்கு இந்த சப்பாத்தி கள்ளியை பயன்படுத்தி சுத்தப்படுத்தி தான் குடிப்பாங்க. தேத்தாங்கொட்டையும் அதுக்கு பயன்படும். தேத்தாங்கொட்டைக்கு மாற்றாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அந்த சப்பாத்தி கள்ளியை. இந்த சப்பாத்தி கள்ளியில் பார்த்திங்கன்னா பழத்தில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மெக்னீசியம் சத்துக்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சியும் அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பழம் இது. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். இது இன்னும் கடைகளில் வாங்க முடியாத பழம். ஏன்னா கிராமப்புறங்களில் இயற்கையாக விளையும், அதை பார்த்து தான் பறித்து சாப்பிடணும். ஆனால் இது மாடி தோட்டத்தையும் வளர்க்க முடியும். நீங்கள் கிராமப்புறங்கள் போகிறப்போ இந்த சப்பாத்தி கிளி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மடலை ஒடிச்சிட்டு போயிட்டு மாடி தோட்டத்தில் தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வளரும். பழங்கள் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதோட மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். இந்த பழம் சாப்பிட்றப்போ ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகும். நீர்க்கட்டிகள் வந்து தானாகவே உடஞ்சி சரியாயிடும். அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த பழம் வந்து சரி பண்ணக்கூடியது. சப்பாத்தி களி பழம், இந்த சப்பாத்தி களி இலையை வந்து மேல் தோலை நீக்கிட்டு இந்த உள்ள உள்ள சதைப்பகுதியை வந்து அரைச்சி காயங்கள் கட்டிகளுக்கெல்லாம் போடலாம். வேன கட்டிகளேருந்து கழுத்தில் வரக்கூடிய கட்டி வரைக்கும் எல்லா கட்டிக்குமே போடலாம். கட்டிகள் வந்து சலம் பழுத்து உடச்சி சரியாயிரும். உடலில் ஏற்படக்கூடிய கட்டி எந்த கட்டியாக இருந்தாலுமே இந்த சப்பாத்தி கள்ளியை பயன்படுத்தி அதை சரி செஞ்சுக்க முடியும். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா குரல் வலையில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகும். பித்தப்பை மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். இந்த இருமல் கூட அந்த பழங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சரியாகும். வைரஸ் காய்ச்சல் உள்ளவங்கள்லாம் அந்த பழங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பித்தப்பை கோளாறுகள்லாம் சரியாகி வைரஸ் காய்ச்சலும் சரியாகும். ஞாபக மருந்து சொல்லுவோம்ல, அதாவது அல்சைமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் உள்ளவங்களும் இந்த சப்பாத்தி களி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த அல்சைமர் நோய் சரியாகும். சப்பாத்தி களியில் நார்ச்சத்து அதிகம். அதனால் சப்பாத்தி கள்ளியை அதிகமாக பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உடம்பில் இருக்க தேவையற்ற கொழுப்புகள் குறையும். அதாவது கெட்ட கொழுப்புகள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், ஊளைச்சதை குறையும். அதனால் சிறுவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லது. நாங்கள் சின்ன பசங்க இருந்தப்போ அந்த பழம் தாராளமாக கிடச்சிது. இப்போ இதோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னா, காடுகளாகவும் புதர் செடிகளாகவும் கிடந்த இடம்லாம் இப்போ வந்து விவசாய நிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே விவசாய நிலமாக இருந்த இடங்களை வந்து பட்டா மனைகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. காடுகளின் பரப்பும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இளைஞர்கள்லாம் வந்து காடு வளர்க்கணுன்ட்டு நிறைய பேர் மியாவாக்கி மெத்தட்லாம் பொது இடங்கள் கவர்மெண்ட் இடத்துலலாம் காடுகளை உற்பத்தி உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு இந்த கண்ட மரங்களை வாங்கி வைக்கிறாங்களே, ஒரு குல்மோகர் வகையான மரங்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம காடுகளை, இயற்கை காடுகளை உருவாக்க முடியாது. அது ஏதோ ஒரு மரம் உள்ள காடு தான். இயற்கை காடுங்கிறப்போ பல விதமான இது மாதிரி சப்பாத்தி களி மாதிரியான தாவரங்களும் இருக்கணும். நாவல் மரத்துலேருந்து
நறுவலி மர வரைக்கும் எல்லாமே இருக்கணும். காட்டுக்கிள காய் எல்லாமே இருந்தால் தான் அது வந்து ஒரு இயற்கை காடு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நம்ம பழமையான மரங்கள்லாம் தெரியலைங்கிறது தான் காரணம். அதனால தான் அவங்க கடையில் கிடைக்கிற மரத்தை வாங்கி வைக்கிறாங்க. தேக்கு வைக்கிறேன், மகோகனி வைக்கிறேன்ட்டு குறுங்காடுகளில் இப்படி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பமான வரைக்கும் நம்ம பாரம்பரிய மரங்கள் அந்த மண்ணுக்குன்னு மரங்கள்லாம் இருக்கும். சில மரங்கள்லாம் இப்போ தும்பிலி மரங்கள்லாம் எங்கள் பகுதிகளில் காட்டில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி அந்த மண்ணுக்குரிய மரங்கள்லாம் இருக்கும். பூந்தி கொட்டை மரங்கள்லாம் இங்கே பரவலாக காணப்படுது. அந்த மாதிரி மரங்களை வைக்கணும், அப்போ தான் அது அந்த இயற்கை காடு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் பல விதமான மரங்கள் மூலிகை பற்றி பார்க்கலாம். காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.